ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. 20 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்திபனும் ஏஆர் ரஹ்மானும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. என்ன படம்னு பாருங்க. நடிகரும் இயக்குனருமான ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவரோட முன்னாடி படமான ஒத்த செருப்பு சைஸ் 7 படத்தில் பாராட்டுகளையும் விருதுகளையும் குமிச்சிருந்தார். மேலும் அந்த படம் தேசிய வெற்றிக்கு அப்புறமா அவர் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தார். அந்த வீடியோவில் இரவின் நிழல் அப்படின்ற படத்தை இயக்குறதுல மும்மரமாக இருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். இப்போது ஆஸ்கர் விருது வாங்கின ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறார் அப்படின்னு பார்த்திபன் சொல்லியிருக்காரு. ஒரு இசை ரியாலிட்டி ஷோவில் ரஹ்மான் இயக்குனர் மணிரத்னத்துக்காக அவர் இசையமைச்ச ஒரு பாடலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போது பார்த்திபன் ஒரு படம் எடுக்கிறாரு, அதில் இதே மாதிரி ஒரு பாடலை தான் நாங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பற்றி பார்த்திபன் சொல்லும்போது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் ஏஆர்ஆர் வாய் கேட்பது அரிது. ஆமாங்க, ரஹ்மான் சார் இரவின் நிழல் படத்தில் இருக்காரு, அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போது எங்ககிட்ட 3 பாடல்கள் இருக்குது, இன்னொன்று ப்ரொமோஷ்னல் சாங், அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. 2001 ஏலேலோ அப்படின்ற இசைப்படத்தில் ரஹ்மானும் பார்த்திபனும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. இருந்தாலும் வேறு சில காரணங்கள்னால அதை கைவிட்டுட்டாங்க. இப்போது ரெண்டு பேரும் கடைசியாக 20 வருஷத்துக்கு அதுக்கப்புறமா திரும்பவும் இணைஞ்சிருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு காமிக்கும். அன்டில் தென், பை பை மக்களே.